தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் வீட்டின் அருகே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய தொடர்பான ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் எப்பொழுதும் ஆதரவாளர்கள் புடைசூழ ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்கிறார். பொது நிகழ்ச்சிகள் எங்கு சென்றாலும் துப்பாக்கி இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் செல்ல மாட்டார் என்பது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. வீட்டிற்கு வெளியே எங்கு சென்றாலும் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியுடன் இருப்பார். சென்னையில் வீட்டின் அருகே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது குறித்து தற்பொழுது இந்த பரபரப்பான தகவலானது வெளியாகி இருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் ஆம்ஸ்ட்ராங் உரிமத்துடன் கூடிய துப்பாக்கியை எப்பொழுதும் வைத்திருப்பதாகவும் அவர் வீட்டிலிருந்து வெளியே எங்கு சென்றாலும் துப்பாக்கியுடனே சென்றிருப்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. வீட்டிற்கு அருகே நின்றிருந்ததால் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அவர் கைகளில் துப்பாக்கி இல்லாமல் இருந்திருந்ததான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், தொடர்ந்து இது குறித்தான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்பொழுது அவர் உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் வீட்டிற்கு அருகிலே என்பதால் அவரிடம் அந்த நேரத்தில் துப்பாக்கி இல்லாமல் இருந்தது என்பது குறித்தான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர்ல அவருடைய வீட்டிற்கு நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு சிசிடிவி காட்சியின் அடிப்படையில அவர் அந்த கொலையாளிகள் யார் என்ற அடையாளம் காணப்பட்டு அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்களையும் போலீசார் நேற்று இரவே கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னையில அவருடைய வீட்டுக்கு அருகே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது குறித்த ஒரு பரபரப்பான தகவல் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் ஆம்ஸ்ட்ராங் உரிமத்துடன் கூடிய துப்பாக்கியை வந்து எப்பொழுதுமே கையில் வைத்திருப்பார். எங்கேயாவது வெளியில போனோம், பொது நிகழ்ச்சிக்கு போனோம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நிர்வாகியோட நிகழ்ச்சிக்கு நேரில் போனோம் அப்படின்னா அவருடைய துப்பாக்கியுடன் தான் செல்வார். அது மட்டும் இல்லாம அவருடைய நிர்வாகிகள் புடை சூழதான் அவர் எங்கு சென்றாலும் அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வார். அது மட்டும் இல்லாம உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் எப்போதுமே அவருடைய ஆதரவாளர்கள் புடை சூழ இருந்தாலும் அவருடைய அவருக்கு தனியாக துப்பாக்கியை வந்து வைத்துக் கொள்வார். இது வந்து எப்பொழுதுமே அவர் வந்து அவருடன் துப்பாக்கி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாகவே அவருக்கு வந்து இந்த துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய உரிமமும் இருக்கிறது. அந்த துப்பாக்கியும் வைத்திருப்பார். ஆனால் வீட்டிற்கு வெளியே எங்க சென்றாலும் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியுடன் தான் இருப்பார். ஆனால் வீட்டிற்கு அருகே அவர் துப்பாக்கியுடன் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நோட்டமிட்டு இந்த கொலையை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களால் சொல்லப்படுகிறது. வீடு மற்றும் வீட்டிற்கு அருகே எங்கு சென்றாலும், அதாவது அவரை வந்து வீட்டிற்கு பக்கத்துல ஏதாவது கடைக்கோ அல்லது வந்து நிர்வாகி வீட்டிற்கு சென்றாலோ இருசக்கர வாகனத்திலோ அல்லது வேற யாருடன் நடந்து சென்றாலோ அவரிடம் கையில் துப்பாக்கி இருக்காது என்ற தெரிவில் தான் நேற்று இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு அருகே தாக்கினால்தான் ஆம்ஸ்ட்ராங்கிடம் துப்பாக்கி இருக்காது, அவர் பயன்படுத்த முடியாது, எனவே அவரை கொலை செய்து விடலாம் என்ற திட்டமிட்டுதான் அவர்கள் நேற்று வந்து இந்த கொலையை நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களாக சொல்லப்படுகிறது. திட்டமிட்டபடியே வீட்டிற்கு வெளியே ஆம்ஸ்ட்ராங் இருப்பதை உறுதி செய்த பின்பு அவரிடம் துப்பாக்கி இல்லை என்று தெரிந்து கொண்ட கொலையாளிகள் நேற்று அவரை சரமறையாக ஒரு வீட்டிற்கு வெளியே தாக்கி அவரை வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. வீட்டிற்கு அருகே நின்று கொண்டிருந்தால் அவர் கையில் துப்பாக்கியும் இல்லை, அது மட்டும் இல்லாம புடை கூட எந்த நிர்வாகிகளும் கூட இல்லை. இதை பயன்படுத்தி கொண்டு நேற்று அவரை வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து புதிதாக வீடு கட்டி வருகிறார். அவருடைய வீட்டுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டி வருகிறார். அந்த வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார். அவர் நடந்தே அந்த வீட்டிற்கு செல்வார். அது மட்டும் இல்லாம ஏதாவது யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா அவருடைய இருசக்கர வாகனத்துல ஏறி அந்த வீட்டிற்கு செல்வார். கிட்டத்தட்ட அந்த புதிய வீட்டிற்குள்ள சென்றால் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக அந்த வீட்டை சுற்றி பார்த்து அதன் பிறகுதான் அவர் வீடு திரும்புவார். அதன் வீடு திரும்பும் போது யாரும் இல்லாம தனியாக நடந்து வருவார் அல்லது வந்து யாராவது ஒரு நிர்வாகியுடன் கூட இருசக்கர வாகனத்துல வருவார். இதையெல்லாம் நோட்டமிட்டுதான் இவர் இந்த கொலையாளிகள் வந்து நேற்று இந்த கொலையை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில வந்து போலீசார் தவறாக நியமிக்கிறாங்க. எப்போதுமே பேண்ட் பாக்கெட்ல வந்து துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நேற்று அவரிடம் துப்பாக்கி இல்லை, ஏதாவது வீட்டருகே எப்பவுமே துப்பாக்கி இல்லாமல் இருப்பார். அதை பயன்படுத்தி கொண்டு நேற்று கொலையாளிகள் கொலையை நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில ஒரு பரபரப்பு தகவலாக சொல்லப்படுகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.